உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இந்த தாம்புள்ள பிரசன்ன ஜோதிடம் இந்த பேரே வித்தியாசமா இருக்கு. ஃபர்ஸ்ட் அப்படின்னா என்ன, குலதெய்வத்துக்கு நம்ம என்னெல்லாம் கொண்டு போறோமோ அதை ஒரு தாம்பாளத்துல வச்சு பூ பழம் கவுளி அரை கவுளி வெத்தலை வச்சு சொல்லக்கூடிய பிரசன்னம் தான். இந்த தாம்புள்ள பிரசன்னத்துல என்னென்ன மாதிரியான விஷயங்களை வந்து நீங்க கரெக்டா கணிச்சு கொடுப்பீங்க? உங்களுக்கு ஏதாவது குலதெய்வ சாபம் இருக்கா இல்லை பிரேத சாபம் இருக்கா, எதனால உங்களுக்கு தொடர்ந்து இந்த விஷயம் நடந்துட்டே இருக்கு அப்படிங்கிறத நம்ம அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஜாதகத்தில் கூட அவ்வளோ துல்லியமாக கணக்கிட முடியாது, ஆனால் இந்த தாம்புள்ள பிரசன்னம் உங்களை பற்றின முழு தகவலையும் சொல்கிறதுக்கு தான். 11 ரூபா மஜத்துணியில் கட்டி வேண்டுதல் நிறைவேறிடும். நான் ஒரு விஷயம் ஒரு வேண்டுதல் சொல்கிறேன்னா அது எனக்கு பழிச்சிருந்தா தான் மற்றவங்களுக்கு சொல்லுவேன். நிறைய கணவன் மனைவி பிரச்சனை பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படிங்கிறவங்களுக்கு, சொத்து பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் இங்கே வந்து கட்டிட்டு போய் நிறைய பேர் அந்த சொத்தை வந்து, இவ்வளோ இலை இருக்கும்போது ஏன் அந்த பன்னீர் இலையை வந்து பிரசாதமாக கொடுத்தாங்க? ஸோ அது அந்த மூலிகை ப்ளஸ் முருகனோட அருள் இதெல்லாம் இருக்கிறதுனால தான். இந்த கோவிலுக்கு போனால் இந்த விஷயங்களை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கடன் பிரச்சனை குறையும் அப்படின்னா அதுக்கு எந்த ஸ்தலத்துக்கு போகலாம்? ஞானாம்பிகை. அந்த கோவிலுக்கு போனோம் அப்படின்னா போன பிறவியில் செஞ்ச கடன் அந்த கடன் அங்கே தீருமா? ஃபஸ்ட்டு குழந்தை இனிமேனு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் தான் ஃபஸ்ட்டு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்கள். அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆதன் ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே ஒவ்வொரு நாளும் பல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலத்திலிருந்து தாம்புள்ள பிரசன்ன ஜோதிடர் சுதா தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம், எப்படி? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக இந்த தாம்புள்ள பிரசன்ன ஜோதிடம் இந்த பேரே வித்தியாசமாக இருக்குது. ஃபஸ்ட்டு அப்படின்னா என்ன, தாம்புள்ள பிரசன்னம்னா அதாவது இப்போ நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு என்னென்ன பொருள்லாம் எடுத்துகிட்டு போவோம், ஒரு பூ தேங்காய் பழம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போவோம். தாம்புள்ள பிரசன்னம் எதுக்காக பார்க்கப்படுது அப்படின்னா, ஒருத்தருக்கு ஜாதகமே இல்லை, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பிறந்த நேரம் பிறந்த டைம் தெரியாது, எனக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும், எங்கள் வீட்டில் தொடர்ந்து ஒரு அசுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது, எதனால் இப்படி நடக்குதுன்னு தெரியாது, ஜாதகம் நிறைய பேருக்கு எழுதாமல் விட்டுருப்பாங்க, நேரமே சரியில்லை அப்படின்றவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்து சொல்கிறது தான் இந்த தாம்புள்ள பிரசன்னம். அதில் வந்து வெற்றிலை பிரசன்னம்னு கூட சொல்லுவாங்க. ஸோ குலதெய்வத்துக்கு நம்ம என்னெல்லாம் கொண்டு போகிறோமோ அதை ஒரு தாம்பாளத்தில் வச்சு பூ பழம் ஒரு கவுளி அரை கவுளி வெத்தலை வச்சு சொல்லக்கூடிய பிரசன்னம் தான் தாம்புள்ள பிரசன்னம்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இந்த தாம்புள்ள பிரசன்னத்தில் என்னென்ன மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் கரெக்டாக கணிச்சு கொடுப்பீங்க? என்னென்ன எதனால் இப்போ உங்களுக்கு தொடர்ந்து ஒரு விஷயம் அசுபங்களாக நிகழுது, உங்களுக்கு ஏதாவது குலதெய்வ சாபம் இருக்கா இல்லை பிரேத சாபம் இருக்கா, எதனால் உங்களுக்கு தொடர்ந்து இந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறத நம்ம அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நம்ம ஜாதகத்தில் கூட அவ்வளோ துல்லியமாக கணக்கிட முடியாது, ஆனால் இந்த தாம்புள்ள பிரசன்னம் உங்களை பற்றின முழு தகவலையும் சொல்கிறதுக்கு தான் இந்த தாம்புள்ள வெற்றிலை பிரசன்னம்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ வந்து எல்லாருக்குமே ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு அது மேலே இருக்கக்கூடிய காதல் வந்து உடனே வராது, ஆனால் உங்களோட சோஷியல் மீடியாஸ்லாம் பார்க்கும்போது அந்த ஆன்மீகம்ன்ற அது மேலே இருக்கக்கூடிய காதல் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஆன்மீகத்தை வந்து இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு எந்த நேரத்தில் எப்போ தோணுன விஷயம் அது? அதாவது ஃபஸ்ட்டு மற்றவங்கெல்லாம் அவங்களோட ஊர் பெருமையும் கோவிலை பற்றியும் போடுவாங்க. ஸோ நான் சேலம் இல்லையா, சேலம் சைடில் அதிகமாக அப்போ நான் பண்ணும்போது வீடியோ பண்ணும்போது அதிகமாக வீடியோஸ்லாம் யாரும் போட மாட்டாங்க. ஏன் மற்ற ஊரில் மட்டும்தான் பிரசித்தி பெற்ற கோவில் இருக்கா, நம்ம ஊர்லேயும் தானே நிறைய சக்தி வாய்ந்த கோவில் இருக்குது, நிறைய பழமை வாய்ந்த கோவில் இருக்குது. ஸோ நாமளும் இதை பற்றி சொல்லுவோமே அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் ஆரம்பித்தது தான். அப்படி ஆர்வத்தில் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு கடவுளை தேடி நான் போனேன், எங்கெந்த ஊரில் என்னென்ன பிரசித்தி பெற்ற கோவில் இருக்குது அப்படிங்கிறது தேடி தேடி போனேன். அதுக்கப்புறம் மக்களாக வந்து கூப்பிட ஆரம்பித்தாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் கடவுளை தேடி போக ஆரம்பித்தேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒவ்வொரு ஊராக என்னை கூப்பிடும்போது எனக்கு ஒரு விஷயம், அப்போ இது வந்து கடவுள் செயல் இல்லாமல் நடக்காது, ஸோ கடவுளே நம்மளை அழைக்கிறார் அப்படின்னு நினச்சி தான் ஒவ்வொரு கோவிலுக்கும் ஆர்வமாக போவேன். ஸோ அதுலேருந்து
ஃபஸ்ட்டு நான் கடவுளை தேடினேன், அதுக்கப்புறம் கடவுள் என்னை கூப்பிடுறாரு, அதுவே எனக்கு பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு. எத்தனை பேருக்கு கிடைக்கும் ஒரு கோவிலுக்கு கூப்பிடுறது? நீங்கள் கோடி கோடியாக ஒரு பணம் கொடுத்தாலும் சரி, என்ன கொடுத்தாலும் சரி, அந்த கருவறைக்கிட்ட நிற்கிறதுக்கு, அங்கேருந்து பார்க்கறதுக்குன்னு சில புண்ணியம் தான் பண்ணியிருக்கணும். அந்த புண்ணியம் நான் பண்ணியிருக்கேன்றதுனால தான் இத்தனை கோவிலுக்கு என்னால் போக முடிஞ்சது, இவ்வளோ கடவுளோட அருளை என்னால் வாங்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் இப்போது சேலமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா காட்டு முனியப்பன் சொல்லிட்டு ஒரு கோவில். நான் நிறைய அவரை பற்றி பதிவுகள் போட்டிருப்பேன். ஃபர்ஸ்ட்டு நான் போட்டது அந்த 11 ரூபாய் மஜத்துணியில் கட்டி வேண்டுதல் நிறைவேறிடும் அப்படின்னு. ஏன்னா எனக்கு அது, நான் ஒரு விஷயம் ஒரு வேண்டுதல் சொல்கிறேன்னா அது எனக்கு பழிச்சிருந்தா தான் மற்றவங்களுக்கு சொல்லுவேன். ஏன்னா நமக்கு பழிக்காம நம்ம மற்றவங்களுக்கு சொல்லக்கூடாது இல்லையா. ஸோ எனக்கு ஒரு வேண்டுதல் இருந்துச்சு, ஒரு இடத்துல பணம் ரொம்ப நாளாக வராமல் இருந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன், எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு, எல்லா வழிபாடும் பண்ணிட்டோம், நம்ம இவ்வளோ பரிகாரம் பண்ணுறோம், ஆனால் ஏன் நமக்கு வந்து இன்னும் நமக்கு கண் திறக்கலை அப்படின்னு யோசிக்கும் போது, அப்போ அந்த கோவிலுக்கு போய் 11 ரூபா இங்கே முடிஞ்சு கட்டுங்க அப்படின்னாங்க. சரி ஓகே, உன்னை நம்பி கட்டிட்டு போகிறேன், எனக்கு அந்த பணம் திரும்பி வந்துடணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு கட்டிட்டு போனேன். அது கட்டிட்டு போய் ஒரு 27 நாள் 27வது நாள் முடிஞ்சு 28வது நாள் வந்து அந்த வராத பணம் ஃபோன் பண்ணி அவங்களே எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ எனக்கு அது வந்து சக்ஸஸ் ஆன உடனே, சரி நமக்கு இது நடந்துச்சு இல்லை, நாம் இதை வெளி உலகத்துக்கு சொல்லுவோம்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு அவரை வந்து நான் எல்லாருக்கும் வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தேன். அதே மாதிரியே நிறைய கணவன் மனைவி பிரச்சனை, பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படிங்கிறவங்களுக்கு, சொத்து பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் இங்கே வந்து கட்டிட்டு போய் நிறைய பேர் அந்த சொத்தை வந்து வாங்கிட்டாங்க. பிரச்சனையில் இருந்த 33 வருஷமாக பிரச்சனையில் இருந்த சொத்து பிரச்சனைக்கு அங்கே 11 ரூபா போய் முடிஞ்சு வச்சுட்டு வந்தவங்க நிறைய பேர் சக்ஸஸ் ஆகி அதை பற்றின வீடியோவும் நான் நிறையா போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஓகே, உங்களுக்கு பிடித்த தெய்வம் காளின்னு சொன்னீங்க, ஆனால் உங்களோட ஒவ்வொரு பதிவுலையுமே வந்து ஓம் நமோ நம சிவாயா அப்படிங்கிற ஓம்னு இல்லாமல் இன்றைக்கி நம்ம எதையுமே எடுக்க முடியாது. ஓம்ன்ற மந்திரம் இல்லாமல் நம்ம ஏதாவது பண்ண முடியுமா? அப்பா இல்லாமல் அம்மாவும் இல்லை, அம்மா இல்லாமல் அப்பா இல்லை. ஸோ எனக்கு என்னதான் காளியை பிடிக்கும் அப்படின்னாலும் அப்பாவும் எனக்கு பிடிக்கும். ஒரே விஷயம் இல்லை, எனக்கு வந்து நான் வந்து ஜோதிடம் படிச்சுட்டு இருக்கும்போது சிவனை அதிகமாக கும்பிடுவேன், நமச்சிவாயன் நமச்சிவாயன்னு சொல்லுவேன். அப்போது நீ நமச்சிவாயன் நமச்சிவாயன் இருக்க, நீ அம்மாவை மதிக்காமல் நீ அப்பாவை மட்டும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்க, அம்மா அவங்ககிட்ட கோச்சிக்குப்பா அப்படிம்பாங்க. அப்போ சரி என்னப்பா பண்ணணும் அப்படின்னா, முதல்ல நீ அம்மாவை குடி, அப்பா தானாக பின்னாடி வந்துடுவார். ஏன்னா சக்தி இல்லையல் சிவம் இல்லை, சிவம் இல்லையல் சக்தி இல்லை. அதனால் நீ முதல்ல உங்கள் அம்மாவை குடி, உங்கள் அம்மா மெல்ல மெல்ல எடுத்து சொல்லி அப்பாட்ட சொல்லுவாங்க. அம்மா பேச்சை தட்டாத அப்பா இங்கே வந்து யார் இருக்காங்க, எல்லாமே செய்வாங்கல்ல. ஸோ நீ அம்மா புடி அப்படின்னா அதுலேருந்து கெட்டியமாக பிடிச்சது தான். ஸோ என்னதான் அம்மா இருந்தாலும் அப்பாவையும் நான் மறக்க மாட்டேன். அதனால தான் ஒவ்வொரு வீடியோக்கு பின்னாடி நமச்சிவாயான்னு சொல்லுவேன். ஓகே, இப்போ இந்த ருத்ராட்ச கொட்டையை வந்து எல்லாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஒரு முகம் 5 முகம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ ஒரு பெண் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து இந்த 1 முகம் 5 முகம் அது மாதிரி ஏதாவது வச்சா, இல்லை ஃபஸ்ட்டு இதை யூஸ் பண்ணலாமா? 5 முகம் வச்சது வந்து காமனாக எல்லாமே யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணக்கூடாதுன்னெலாம் இல்லை. இது வந்து ஒரு சக்தி, அதை வந்து எல்லாருமே திணிச்சு வச்சிட்டாங்க. இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து திணிச்சு வச்சிட்டாங்களே தவிர எந்த கடவுளும் நீ ருத்ராட்சம் போடாதுன்னு சொல்லலை. ஒருவேளை அது போட்டிருந்தப்ப அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து கெட்டதாக நடந்திருக்கும். ஸோ உடனே இதை போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு கெட்டதாக நடந்துருச்சு அப்படிம்பாங்க. அதுதான் உண்மை. இப்போ எங்கேயாவது யாராவது வெளியே போவாங்க, போகாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ என்ன சொல்லுவாங்க, அங்கே போன விஷயம் வந்து நடந்திருக்காது, உடனே நீ போகும்போதே வாய வச்ச, அதனால தானே நடக்கலை அப்படின்ற மாதிரி ஒரு இந்த விஷயம் தானே தவிர, 5 முக ருத்ராட்சம் இன்னைக்கு காமனாக எல்லா சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே போடலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. 5 முக ருத்ராட்சத்துக்கு தீட்டு கிடையாது, தாராளமாக போடலாம். நான் எல்லா டைம்லையுமே போட்டிருப்பேன். இப்போ வந்து நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க கிட்டத்தட்ட 200 கோயில்கிட்ட போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி, இருந்தாலுமே வந்து இந்த கோவிலுக்கு போகும்போது எனக்கு ஒரு நிம்மதி இருக்குது, இந்த கோவில் தான் எப்பயுமே எனக்கான கோவில் அப்படின்னு ஒரு கோவில் போனோம்னா தோணும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த கோவில்லாம் எது மேம்? எங்கள் ஊர்லேயே 800 வருஷம் பழமையான மேச்சேரி பத்ரகாளி அம்மன் கோவில் இருக்கும். அங்கே போனோம்னா வெளியில் வரவே மனசு வராது. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா, பத்ரகாளி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப ஆக்ரோஷமாக எல்லாருக்கும் காட்சி கொடுப்பாங்க, பயந்துக்குவாங்க, நிறைய பேர் பயந்துப்பாங்க. ஆனால் நான் வந்து பார்க்கும்போது அவளை குழந்தைய தானே பார்ப்பேன், ஸோ அதனால் எனக்கு அது பெருசாக தெரியாது. ஆனால் நிறைய பேருக்கு அங்கே வந்து
அந்த ஊருக்கே பெரிய காவலா இருக்கக்கூடியவங்க அந்த மேச்சேரி பத்ரகாளி அப்படின்றவங்க தான். எங்க ஊர் சைடுல சேலம் சைடுல அந்த பக்கம் தர்மபுரி சைடுல ஒகேனக்கல் சைடு அந்த பக்கம் பெங்களூர் சைடுல இருந்தாலும் அந்த அந்த அம்மாவை பார்க்க வருவாங்க. அப்படி ஒரு சிறப்பு அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா கோயிலுக்கு போனா இன்னும் கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கலாம் அப்படின்னு. முக்கியமா பெண்களுக்கு வந்து ரொம்ப அநீதி இழைக்கப்படுது. வீட்டுல ஹஸ்பண்ட் வந்து தொல்லை பண்ணிட்டு இருப்பாங்க, மாமியார் வந்து தொல்லை பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ராகு காலத்துல ஞாயிற்றுக்கிழமையில அந்த அம்மா கிட்ட போய் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்கம்மா, என்னை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ராகு காலத்துல விளக்கு போடும்போது அந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையறத கண் கூட வந்து பார்க்கலாம். நிறைய பேருக்கு நான் சஜஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க எல்லாம் எனக்கு சொன்ன ரிசல்ட்டு, நீங்க சொன்னது நடந்துச்சு, எங்க மாமியார் மனசு மாறிட்டாங்க, எங்க வீட்டுக்கார் மனசு மாறிட்டாங்க. ஏன்னா அந்த கோவிலில் போய் பெண்கள்ல தான் அந்த அம்மா அவளை தாங்கிக்க முடியாது, என் பொண்ணு என்னை கண்வடி அழறது எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி அந்த அம்மா மனசில் தோணி அந்த விஷயங்கள். நீங்கள் எவ்வளோ குரூரமான புக்தி படித்தவங்களா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அவங்க ஒரு வழி கொண்டாந்துருவாங்க. அப்படி ஒரு சக்தி அந்த அம்மாவுக்கு. ஓகே, நீங்கள் கடைசி காலமாக இருக்கட்டும் இப்பயா இருக்கட்டும், அதாவது என் வாழ்நாளில் இந்த ஒரு கோவில் கண்டிப்பாக போயிடணும் அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும், அந்த கோவில்லாம் எது மேம்? அந்த கோவில்னு பார்த்தீங்கன்னா காசி தான். ஓகே, போயிட்டு வந்துட்டேன் நான். ஆ ஆ, எல்லாருக்குமே ஆசை அதுதானே, ஒரு தடவையாவது காசி போயிட்டு வந்துடணும் அப்படிதான். ஸோ இந்த வயசுல எனக்கு அந்த விஷயம் கிடைச்சிது அப்படின்னா அது வந்து காளியம்மனால தான். அதுவும் எந்த கோவில்ல இருந்து என்ன கூட்டி, இது வந்து நாங்கள் வந்து காசு செலவு பண்ணி எல்லாம் போக கிடையாது. விசுவாசபுரத்துல தேனி மாவட்டத்துல அங்க வந்து பத்ரகாளியம்மன் கோவில் இருக்கும். அந்த அங்க வந்து திருவோலச்சீட்டு எழுதி போடுவாங்க செப்பு தகடில். அதுக்கு ஒரு டைம் அங்கே இருக்கிறவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி வேண்டுதெல்லாம் நிறைவேறுது, நீங்கள் வந்து வீடியோ போடுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது சரி டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், நம்ம எப்பயுமே நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு தானே போடுவோம்னு சொல்லிட்டு போய் அங்கே எனக்கு ஒரு வேண்டுதல் இருந்துச்சு. ஸோ அதை வந்து எழுதி போட்டேன். எழுதி போட்டு கரெக்டாக அது வந்து ஒரு 3 மாதம் ஆச்சு அது நடக்கிறதுக்கு. எனக்கு சில பேருக்கு எப்படின்னா குலதெய்வம் அவர்கள் உடனே இருக்குது அப்படின்னா அது வந்து சீக்கிரமாக 7 நாளில் நடக்கலாம், 21 நாளில் நடக்கலாம். பட்டு அப்போ எனக்கு இருந்த சுச்சுவேஷனில் எனக்கு 3 மாதம் கழித்து தான் நடக்கணும் அப்படின்றதுனால எனக்கு நடந்துச்சு. நடந்தவுடனே குடுகுடுன்னு ஓடினது அவங்கக்கிட்ட தான். ஸோ அவங்களுக்கு நான் எப்பயுமே கண்டினியூஸாக ஒவ்வொரு அம்மாவாசைக்கும் நான் வந்து அங்கே போய் வீடியோ போடுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு அம்மா அந்த அம்மா வந்து எனக்கு ரொம்ப ராசியானவங்க. அந்த அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் போனதுலேயே மறக்க முடியாத அம்மானு அவங்க தான். ஓகே, இப்போ ரீசெண்டாக திருச்செந்தூர் போயிட்டு ஒரு விபூதி பிரசாதத்தை பற்றி ரொம்பவே பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. ஆமாம், அதை பற்றி பெருசாக தெரியாது நிறைய பேருக்கு. கண்டிப்பாக நம்மளோட நேயர்களுக்காக அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? திருச்செந்தூரை வந்து பன்னீர் விபூதின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த திருச்செந்தூரில் வந்து இப்போ 350 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆதீனம் எடுத்து அந்த கோவிலை ரீ இது என்ன சொல்கிறது சிதிலம் அடைஞ்சதை திருப்பியும் கட்டிட்டு இருக்காங்க. புதுப்பிச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா காசு இல்லை, வர மணலுக்கு ஜல்லிக்கு இதுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கே அவங்களுக்கு காசு சரியா போயிடுச்சு. அப்போ வந்து வர அந்த வேலையால் கூலி ஆட்களுக்கு கொடுக்கறதுக்கு காசு எல்லாம் போகுது. அப்போது அந்த கொத்துக்காரன்னு சொல்லுவாங்களே அவங்க வந்து கூப்பிட்டு உனக்கு பிரசாதமாக உனக்கு கூலியாக நான் இதை தரேன், இதை நீ என்ன பண்ணுவ அப்படின்னா இந்த எல்லை விட்டு தூரமாக போய் பிரிச்சுப்பார் அந்த விபூதி, அந்த பன்னீர் இலை விபூதிய. இது வந்து முருகருக்கு வந்து அபிஷேகம் பண்ணது, அவரோட பாதத்துல வச்சு அபிஷேகம் பண்ணது, நீ எடுத்துட்டு போ, இதுதான் இன்னைக்கு உன் கூலி அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் என்ன இவர் இப்படி சொல்றாரு அப்படின்ட்டு போய் கொஞ்சம் தூரம் போய் அந்த எல்லையை தாண்டி பிரிச்சு பாக்குறாங்க. அது தங்க கசம் மாறிடுது. ஸோ இது வந்து முருகனோட செயல், முருகனோட செயல். ஓகேவா? அதனால அவங்களுக்கு அது ஒரு ஆச்சரியமா போயிடுது. ஒரு சாதாரண ஒரு விபூதிக்கு இந்த பன்னீரலை பன்னீரலைக்கு இப்படி ஒரு விசேஷமா அப்படின்னு அப்பையிலிருந்து அவங்க வந்து கூலியா வாங்கிட்டு போனது எல்லாமே பன்னீரலை விபூதி தான். ஸோ சாதாரண மனுஷங்களுக்கே அப்படி இருக்கும்போது அப்போ ஒரு முனிவருக்கு வந்து உடம்பு சரியில்லாம போகுது, குண்ம நோயின்னு சொல்லிட்டு முனிவர், அவர் அந்த பேர் எனக்கு சரியா தெரியல. ஸோ அவர் வந்து இங்கே வந்து தான் அந்த பன்னீர் இலை விபூதியை நெத்தியில் இட்டுட்டு அந்த பன்னீர் இலை இருக்கு இல்லையா அதை வந்து வாங்கி சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த குண்ம நோய் போயிடுச்சு. அதனாலேயே அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் ஒரு குழந்தை காய்ச்சல் சரியில்லை, வயிற்றில் பிரச்சனை, உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த கோயிலுக்கு போய் காலையில் அவருக்கு அபிஷேகம் பண்ணி அந்த பன்னீர் இலையில் கட்டி கொடுப்பாங்க. அதை எடுத்து நெத்தியில் வச்சுட்டு அந்த அது சிறு கசப்பாக தான் இருக்கும், நானே சாப்பிட்ருக்கேன். அது வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா வயிற்றில் நமக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி அது சரியாயிரும். இப்போ காய்ச்சல்லாம் எடுத்துக்கிட்டாலே அது வந்து அவ்வளோ ஒரு சக்தி அந்த பன்னீர் இலைக்கு. அந்த பன்னீர் இலையில் இன்னொரு விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முருகப்பெருமானுக்கு எப்படி 12 கைகள் இருக்கும்
இருக்கோ சரியா அதே மாதிரி அந்த இலைக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா 12 கோடுகள் இருக்கும் நீங்க வாங்கி பாத்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் தானே கண்டிப்பா ஏன் இவ்ளோ இலை இருக்கும்போது ஏன் அந்த பன்னீர் இலைய வந்து பிரசாதமா கொடுத்தாங்க சோ அது வந்து மூலிகை பிளஸ் முருகனோட அருள் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் அது வந்து அதுக்கு பேர் வந்து பன்னீர் இலை ஆனா பன்னீர் கைகள் இவரோ வச்சு பேஸ் பண்ணதனால அது பன்னீர் இலை அப்படினு வந்துருச்சு ஆக்சுவலா அது பன்னீர் இலை அது நிறைய பேருக்கு தெரியாது ஏதோ போறாங்க குடுக்குறாங்கன்னு வாங்கிட்டு வராங்க வெளியில வச்சு அந்த கோவில் அர்ச்சகர்கள் எல்லாம் கொடுக்கும்போது அது வாங்கிட்டு வந்து எதுக்காக யூஸ் பண்றேன்னே தெரியாம பண்ணி வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க சோ அதை சொல்லணுமே நிறைய பேருக்கு தெரியாதுல்ல அந்த இலையோட மகத்துவம் யாருக்கும் தெரியாதுன்றனாலதான் லாஸ்ட் இயரும் நான் போட்டிருந்தேன் இந்த இயர் போடுறது ரொம்ப வைரலா போச்சு சோ எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாங்க அது ஒரு நல்ல விஷயம் தானே நமக்கு தெரிஞ்சதை மத்தவங்களுக்கு சொல்லணும் இப்ப எல்லாருமே ஒரு கோயிலுக்கு போவாங்க அந்த கோவிலை பத்தி சொல்லுவாங்க அந்த சிறப்புகளை சொல்லுவாங்களே தவிர அதுல மருத்துவ பயன் என்ன இருக்கு இது சாப்பிட இது நம்ம நிறைய பொருள் எல்லாம் கொடுப்பாங்க அது எதுக்காக வாங்குறோம்னு நமக்கே தெரியாது சோ நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுவோம்னு தான் நான் அந்த பன்னீர் இலையை பத்தி சொல்லியிருந்தேன் அது ரொம்ப வைரலா தான் போச்சு 1 மில்லியன் யூஸ் மேல போச்சு ரொம்ப சந்தோஷம் இப்ப போறவங்க வாங்கி சாப்பிடுவாங்க இல்லையா அப்ப 10ல் ஒரு 2 பேருக்கு சரியாகட்டுமே அது யாருக்கு அந்த கிரெடிட் யாருக்கு முருகப்பெருமானுக்கு தானே ஸோ அதனால அதை சொல்லணும்னு நினச்சேன் சொல்லிட்டேன் ஓகே நிறைய பேருக்கு வந்து இப்போ வந்து கடன் பிரச்சனை அப்படின்னு ஒன்று இருந்துக்கிட்டு இருக்கு ஸோ இந்த கோவிலுக்கு போனால் இந்த விஷயங்களை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கடன் பிரச்சனை குறையும் அப்படின்னா அதுக்கு எந்த ஸ்தலத்துக்கு போகலாம் தஞ்சாவூர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா திருச்சோரைன்னு ஒரு ஒரு அது ஒரு கோவில் ஆக்சுவலா சரபேஸ்வரன் சொல்லிட்டு சரபேஸ்வரன் ஒரு கோவில் ஞானாம்பிகை அந்த கோவிலுக்கு போனோம் அப்படின்னா நீங்கள் வந்து போன பிறவியில் செஞ்ச கடன் அந்த கடன் அங்க தீருமா அப்படி ஒரு சிறப்பு அங்க இருக்கிறவருக்கு சோ அந்த கோவில நான் வந்து சஜஷன் பண்ணுவேன் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில் அது மார்க்கண்டேய முனிவர்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அவரோட கடவுனா ஒரு முப்பகல்ல செஞ்ச பாவத்தை போக்குறதுக்காக அந்த ஊர்ல அந்த திருச்சோரைன்ற ஊர்ல வந்து அவரை லிங்கமா வழிபட்டு சாபவிமோச்சனம் பெற்ற கோவில் அது ஸோ அதனால நமக்கு முற்பிறவில நம்ம என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் சரி இல்லை இந்த பிறவியில எந்த கடன் பட்டிருந்தாலும் சரி நம்ம ஒருத்தர் கடன் படுறோம் இல்லையா அது வந்து தீரணும் அப்படின்னா அந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம் தாராளமா நீங்க போயிட்டு வரலாம் அப்படி ஒரு சிறப்பு அந்த கோவிலுக்கு ஸோ அது வந்து மிகவும் பழமையான கோவில் இது மாதிரி இப்போ இந்த கடன் பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய பேருக்கு திருமணம் ஆகல சில பேருக்குலாம் 30 வயதாயிருக்கும் 35 வயதாயிருக்கும் ஆனால் அவங்களுக்கு திருமணம் ஆயிருக்காது அதே மாதிரி குழந்தையுமே இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க ஸோ இவங்களுக்கான ஒரு கோவில்னா அது எந்த கோவிலா இருக்குமா ஃபர்ஸ்ட் குழந்தையின்மைக்கு சொல்லிடலாம் ஃபர்ஸ்ட் குழந்தையின்மைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் தான் ஃபர்ஸ்ட் திருச்செந்தூர் தான் அது வந்து ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா முருகன் வந்து ஆண்மகன்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு தெரியும் பெண் வழியில பிறக்காம ஆண் வழியில பிறந்தவர் தானே அவர் ஆண்மகன் அப்படின்னு சொல்லுவாங்க குரு ஸ்தலம் அப்படிங்கிறதுனால குருன்னு யாரு நம்மளோட ஜாதகத்துல பாத்தீங்கன்னா 5ஆம் இடம் குரு அது வந்து புத்திர பாக்கியத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனாலதான் வியாழக்கிழமையில அந்த கோவில்ல அவ்வளோ கூட்டம் இருக்கும் திருச்செந்தூர்ல காலையில எப்பயுமே ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேருமே போய் கடல்ல நீராடிட்டு ஒரு ஆண் அப்படின்றவர் ஒரு 1/2 hour ஆவது அந்த கடல்ல வந்து இருக்கணும் ஸோ அந்த கடலுக்கு அவ்வளோ பெருமை இருக்குது அது யாருக்கும் தெரியாது யாரும் சொல்லவும் மாட்டாங்க அந்த கடலில் ஒரு 1/2 hour இருந்து குளிச்சுட்டு வர்றதுனால அந்த சக்தி இருக்கு இல்லையா அந்த அந்த கடலில் இருக்கிறது கண்டிப்பாக அந்த அந்த திருச்செந்தூர் கடலை பற்றி நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க தொலைஞ்சு போன பொருளெல்லாம் நீங்கள் கிடைச்சதை பார்த்துருப்பீங்க ஸோ தொலைஞ்சு போச்சுன்னு நினைக்கிற ஒரு புத்திர பாக்கியம் நம்ம அந்த கடலில் ஒரு 1/2 hour நீராடுறதுனால அந்த நம்மளோட உடம்புல இருக்கிற அந்த பழையன கழிதல் புதியன புகுதல் இருக்கும்ல அந்த மாதிரி அந்த நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பழைய விஷயங்கள்லாம் போய் புதிய விஷயங்கள் புதிய இரத்த ஓட்டங்கள் ஏன் இடுப்பு கீழே ஏன் உள்ள நிற்க சொல்றேன்னா அதுக்கு ஒரு பவர் இருக்கு ஆண் வந்து கண்டிப்பா குளிச்சுட்டு ஒரு 1/2 hour அது கடல்ல ஒரு 1/2 hour இருக்கலாம் நீராடிட்டு ஒரு 1/2 hour இருக்கலாம் பெண்கள் வந்து குளிச்ச உடனே கூட வந்துடலாம் ஆனா ஆண்கள் அதுல இருந்தா அவங்களோட விந்தணுக்கள் வந்து நல்லபடியா உற்பத்தி ஆகும் அப்படிங்கிறது அந்த கோவிலோட இதையும் நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் வீடியோஸில் சொல்லி நான் பார்த்ததில்ல எனக்கு ஒரு பெரியவர் அங்கே சொன்னார் திருச்செந்தூரில் வந்து ஒரு வயசானவர் அப்பாப்பா இந்த கோவிலுக்கு ஏன் அடிக்கடி வராங்க குழந்தைக்குன்னு ஏன் இது சொல்லும்போது அவர் சொன்னார் 1/2 hour அதாவது 1/2 hour இந்த கடலில் இருக்கணுமா ஆனால் அதை யாரும் சொல்கிறதில்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரிப்பா ரொம்ப உபயோகமான தகவல் தான் அது இப்போதான் நான் கேட்டேன் சரி இது பன்னீர் முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் கிளம்பும் போது இதை சொன்னாரு
சரி அடுத்த தடவை நம்ம சொல்லிக்குவோம் அப்படின்னு நினைச்சு ஆனா இது இன்னைக்கு சொல்லணும்னு இருந்திருக்கு அதனால சொல்லியாச்சு ஸோ குழந்தை பேருக்கு வேணும் அப்படின்னா சஷ்டி விரதத்தோட சேர்த்து நீங்க இதையும் கடைபிடிச்சிட்டு வந்தீங்க இந்த கடல்ல ஒரு ஹாஃப் அன் அவர் குளிக்கிறதையும் கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து குருவோட அருள் உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் என்னைக்கு செய்யணும் அப்படின்னா வியாழக்கிழமை காலையில குரு ஹோரையில செய்யணும் 6 to 7 அந்த நாளோட குரு ஹோரை வியாழக்கிழமையில ஸோ அதுல செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஓகே திருமண தடைக்கு ஏதாவது கோவில்மா திருமண தடைக்கெல்லாம் நிறைய கோவில் இருக்கு எங்க ஊர்ல பேலூர் ஈஸ்வரன் கோவில் இருக்கும் சேலம்ல பேலூர் ஈஸ்வரன் கோயில கல்யாண விநாயகர்னு சொல்லிட்டு 2 விநாயகர் இருப்பாங்க அந்த விநாயகருக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாலை வாங்கி கொடுப்பாங்க ஆக்சுவலா இருக்கிறது 2 விநாயகர் கல்யாண விநாயகர்னு சொல்லிட்டு ஒரு விநாயகருக்கு மட்டும் மாலை வாங்கி போட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த மாலை வர்றதுக்கு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அதுதான் அங்க ப்ரொசீஜர் யாருக்கும் தெரியாது ஏன் அப்படின்னு கேட்பாங்க ஏன் அவங்க சொல்ற பரிகாரங்களை மட்டும் பண்ணுவாங்களே தவிர ஏன் அதனை ஏன் ஒரு மாலை மட்டும் 2 விநாயகர் இருக்காரு ஏன் 1 விநாயகர் மட்டும் அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க நான் கேட்கும் போது சொன்ன விஷயம் இதை இவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு அப்போ அவங்களுக்கு வந்து சீக்கிரம் கல்யாணம் ஆனாதானே இன்னொரு மாலை வரும் சோ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் 2 மாலையா கொண்டு வந்து அந்த விநாயகருக்கு போடுவாங்க அது வரைக்கும் அவர் வெயிட் பண்ணுவாராம் அதுக்காகவே வந்து அவர் வெயிட் பண்றதுனாலதான் அந்த கல்யாணம் அவங்களுக்கு சீக்கிரமா அவர் ஏற்பாடு பண்ணி கொடுக்கறதுனால அவருக்கு கல்யாண விநாயகர் அப்படிங்கிற பேர் வந்துச்சு வேலூர் ஈஸ்வரன் கோயில் அதாவது சேலம் மாவட்டத்துல இருந்து 30வது கிலோமீட்டர்ல தான் தோன்றீஸ்வரர் ஆலயம் அப்படின்னு அதுவும் ஒரு பழமை வாய்ந்த வசிஷ்ட நதிக்கரையில இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த ஆலயம் அது அந்த கோவில்ல இருக்கிற விநாயகருக்கு அப்படி ஒரு சிறப்பு இப்போ கணவன் மனைவிக்கு நடுவில் நிறைய பிரச்சனைகள் வருது லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க இருந்தாலும் விவாகரத்து வரைக்கும்லாம் போகும் ஆனால் இப்போ இவங்க மறுபடியுமே வந்து ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னா இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் எல்லா பிரச்சனைகளுமே தீரும் அப்படின்னா ஏதாவது கோவில் இருக்காமா கண்டிப்பாக இருக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இன்னைக்கு வந்து டைவர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கல்யாணம் ஆகி 3 மாதத்துலேயே டைவர்ஸ் கேட்குறவங்க கல்யாணம் ஆகி 2வது நாளில் டைவர்ஸ் கேட்குறவங்க இப்படி இருக்காங்க அப்படி கணவன் மனைவி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம சேலம் மாவட்டத்திலேருந்து ஏத்தாப்பூர் அப்படிங்கிற ஊரில் பார்த்தீங்கன்னா சாம்பமூர்த்தீஸ்வரர்னு சொல்லிட்டு ஒரு சிவன் கோவில் இருக்கும் அது வந்து வசிஷ்ட நதிக்கரையில் இருக்கக்கூடிய ஒரு பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒரு ஸ்தலம் அது வந்து ஆக்சுவலாக அது கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதி அம்மா வந்து அவங்க அப்பா வந்து தட்சன் வந்து யாகம் நடத்துறதுக்கு போயிடுவார் அதனால அப்பா கோச்சுப்பார் கோச்சிட்டு 2 பேரும் பிரிஞ்சு வந்துடுவாங்க அப்போ பிரிஞ்சு வரும்போது வசிஷ்ட நதிக்கரையில் அவங்க வந்து சிவனை வழிபட்டத்தனம் என்னை மன்னிச்சிருங்க என்னை எப்படியாவது ஏற்றுக்கோங்கன்னு சொல்லி அம்மா வந்து சிவனை வந்து வழிபட்டது சிவலிங்கமாக உருவாக்கி வழிபட்டது அது ஸோ அப்போது அவர் வந்து அம்மாவை மன்னித்து ஏற்றுக்கிட்ட இடம் அந்த ஊர் ஸோ கணவன் மனைக்குள்ளே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த கோவிலுக்கு வாசலை 1 தடவை தொட்டு வந்துட்டா போதும் அந்த கணவன் மனைக்குள்ளே இருக்கிற பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அதுக்காக ஒரே டைம் போனால் நடக்குமா அப்படிலாம் கிடையாது நமக்கெல்லாம் எப்போல்லாம் போக முடியுதோ அப்போ போகலாம் அந்த கோவில் வந்து ஆத்தூர் மாவட்டத்தில் இருக்குது சேலம் மாவட்டத்தில் வந்து ஆத்தூர்கிட்ட ஏத்தாப்பூர் அப்படிங்கிற சாம்பமூர்த்தீஸ்வரர் கோவில் ரொம்ப ஒரு பழமையான கோவில் நான் வந்து கணவன் மனைவி பிரியறாங்க பிரியற ஸ்டேஜில் இருக்காங்க இல்லை பிரிஞ்சிட்டாங்க இல்லை டைவர்ஸே வாங்கிட்டாங்க அப்படின்னா கூட நம்ம அந்த ஏத்தாப்பூரில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு போகலாம் அப்படி ஒரு கோவில் அது ஓகே மேம் இன்னைக்கான நேர்காணலில் வந்து கோவில்களை பற்றி நம்மளோட நேயர்களுக்காக நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தீங்க ரொம்பவே நன்றி மேம் நன்றி